வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். எங்கள் குலதெய்வமான வீரபத்ர சுவாமிக்கு ஆடி மாதம் நாங்கள் எப்படி போய் பொங்கல் வச்சோன்னு ஒரு விழா பார்க்கலாங்க. செங்கல்பட்டு கிட்ட சிங்க பெருமாள் கோயில் உள்ளார அனுமந்தபுரம்ன்ற ஊரில் வீரபத்ர சுவாமி கோயில் தான் எங்கள் குலதெய்வங்க. இப்போ தான் அது கும்பாபிஷேகம் ஆச்சு, கோபுரம் கட்டி ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் போயிட்டு ஒரு பொங்கல் வச்சோங்க. அடுப்பில் மண்பானையில் பொங்கல் வைக்கணுங்க. மண்பானையில் ரெண்டு பொங்கல் வச்சங்க. சக்கரை பொங்கல் ஒன்று, வெள்ளை பொங்கல் ஒன்று வைக்கணும். மண்பானைலாம் அங்கேயே கிடைக்குது. அடுப்பில் செங்கலில் செட் பண்ணி பொங்கல் வைக்கிறேங்க. மண்பானை கோயிலுக்கு எதிராகவே கிடைக்குது. நிறைய மண்பானைங்க அங்கே விற்கிறாங்க. ரொம்ப சீப்பாக இருக்குது விலை. எல்லா வகையான பானைங்க, சட்டி, கடாய் எல்லாமே கிடைக்குதுங்க இங்கே. ரொம்ப சீப்பு. நான் 50 ருபீஸ்க்கு வாங்கினேங்க இந்த பானை. ஒரு பானையோட விலை 50 ருபீஸ். நல்லா கனமாக வெயிட்டாக இருக்குங்க. அதை நல்லா ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா தேய்ச்சி தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவுறேங்க. இல்லைன்னா மண் வரும், அதனால் நல்லா தேய்ச்சி கழுவுறேங்க. இது செங்கல் சூளையில் சுட்டு இருக்காங்க இந்த பானைங்களாம். அதான் கருப்பாக இருக்குது. நல்லா எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். மண்ணெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். பாத்திரத்தில் வைக்கிறதோட மண்பானையில் வைக்கணுங்க. நல்லா தேய்ச்சி கழுவுறேங்க. கோயிலுக்கு உள்ளாரவே இந்த குழா இருக்குது. நல்ல தண்ணியே வருது. வீட்டில் இருந்தே அரிசி, நெய், திராட்சை, முந்திரி, வெல்லம் எல்லாம் கொண்டு போயிட்டோம். அங்கே கடைங்கெல்லாம் ரொம்ப கிடையாது. மண்பானை கடை மட்டும் இருக்கும். காய்கறிங்களாம் இருக்கும். மஞ்சள் பூசி, விபூதி, குங்கும பொட்டுலாம் வச்சு பானைங்களை பொங்கலுக்கு ரெடி பண்ணுறேங்க. நிறைய பேர் அன்னைக்கு பொங்கல் வச்சதால் அடுப்பு ஏற்கனவே ரெடியாக இருந்தது. கல்லெல்லாம் வச்சு விறகு சுள்ளி கோயிலாண்டையே கிடைக்குதுங்க. பானைங்களை ரெடி பண்ணுறேங்க. அரிசி வீட்டில் இருந்தே பச்சரிசி கொண்டு போயிட்டேங்க. மாவிளக்கும் ரெடி பண்ணிக்கிட்டேன். மஞ்சள் வச்சு குங்குமம் வைக்கிறேங்க. இதை மாதிரி தான் பொங்கல் வைக்கணும். சுள்ளிங்கெல்லாம் நல்லா காஞ்சி நல்லா இருக்குங்க. கற்பூரம் வச்சு வச்சாலே பற்றிக்கும் அடுப்பு. வருஷ வருஷம் ஆடி மாதம் எல்லாருமே பொங்கல் வைப்பாங்க. நல்லா அரிசியை கழுவுறம் பாருங்கள். 1/4 கிலோ அரிசி போட்டேங்க ரெண்டு பொங்கலுக்கும். தண்ணியெலாம் தாராளமாக கிடைக்குதுங்க. குழாங்கெல்லாம் நிறைய இருக்குது. அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி பானை ஃபுல்லாக வச்சிடணுங்க. குறவாலாம் வைக்கக்கூடாது. வெள்ளை பொங்கலுக்கு ரெடி பண்ணுறேங்க. சக்கரை பொங்கல் வச்சுட்டேன் அடுப்பில். வெள்ளை பொங்கல் 1/4 கிலோ அரிசி போட்டுட்டு நல்லா கழுவிடுறேன். வீட்டில் எதுவும் செய்யக்கூடாது, அங்கே போய் தான் செய்யணும். அரிசிலாம் கழுவணும். அடுப்பு நல்லா எரியுது பாருங்கள். வெள்ளை பொங்கலும் வச்சுக்கிட்டேன் சுவாமியை வணங்கிட்டு. பத்து 11 மணிக்கெலாம் நாங்கள் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நல்லா அடுப்பு எரியுது. காஞ்ச சுள்ளி அங்கேயே கிடைக்குது. சுற்றி காடு இருக்குது. அங்கேயே விறகெல்லாம் ரொம்ப இதுவாக கிடைக்கும். காய்கறி, விறகு. ரெண்டு பொங்கலும் ரெடி ஆகுது. அரிசி நல்லா குழைய வெந்துடுச்சுங்க சக்கரை பொங்கலுக்கு. வெள்ளை பொங்கல் சுவாமியை பார்த்து கிழக்கு பக்கமாக பொங்குது. நல்லா பொங்கி வழியுது பாருங்கள். சீக்கிரமே வெந்துடுச்சு மண்பானை. வீட்லேயே பொடி பண்ணிட்டு போயிட்டேங்க. வெள்ளம்
வெல்லத்தை எடுத்து சாதத்தில் போடுறேன். இந்த பொங்கல் சாதத்தில் சூட்லேயே நல்லா வெந்துடுது பாருங்கள், கரையுது. கால் கிலோ அரிசிக்கு 400 கிராம் வெல்லம் போட்டேங்க. அரிசியை விட வெல்லம் அதிகமாக போடணும். வெள்ளை பொங்கலும் சக்கரை பொங்கலும் ரெண்டுமே ஒரே டைமில் ரெடி ஆயிடுச்சுங்க. நெய், திராட்சை, முந்திரி எல்லாம் வீட்டிலேருந்தே ஏலக்காயெலாம் கொண்டு போயிட்டேன். இந்த கரண்டியில் நெய் ஊற்றி அந்த சூட்லேயே முந்திரி திராட்சைலாம் செவந்துடுச்சு. சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கலரி விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். அங்கேயே நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் படைச்சிட்டு. மஞ்சள் குங்குமம் வைக்கிறேங்க. ரெண்டு பொங்கலும் இறக்கியாச்சு. வெள்ளை பொங்கல் அம்மனுக்கும் சக்கரை பொங்கல் சுவாமிக்கும் படைக்கிறேங்க. மாவிளக்கு மிக்சிலேயே அரிசியை ஊற வச்சு பொடி பண்ணிட்டு போயிட்டேன். வெல்லம் கலந்துக்கிறேங்க. ரெண்டு மாவிளக்கும் போடணும் ரெண்டு பொங்கலுக்கு. நல்லா கலந்துக்கிறேன். வெல்லம் அரிசி எல்லாம் சேர்ந்து கலந்து நெய் ஊற்றி திரி போட்டு மாவிளக்கு ரெடி பண்ணிட்டேங்க. கோயிலுக்குள்ளார போகிறோம். கோயில் உள்ள வீடியோஸ்லாம் அலௌடு இல்லை. கோபுரம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணி பெரிய கோபுரம் கட்டினாங்க. சிவபெருமான் உருவாக்கந்துன்றதால நந்தி இருக்குங்க கோயிலுக்கு வெளியில். இந்த நந்தி தான் அது. ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி. கோயிலுக்கு எதிரே ஒரு பெரிய குளம் இருக்குது. குளத்தில் தண்ணி இல்லை, நடுவில் மட்டும் கொஞ்சம் இருக்குங்க. பின்புறம் பத்ரகாளி அம்மன் கோயில் இருக்குங்க. அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அங்கே சேலை செலுத்தி அர்ச்சனை பண்ணி மாலை போட்டு எல்லாம் செஞ்சங்க. பொங்கலை வச்சு வழிபாடு நடத்தணும். பின்புறம் நிறைய அம்மன் சிலைங்கள்லாம் இருக்குது. செடி கொடிங்கள்லாம் நிறைய பசுமையாக இருக்குங்க. இந்த கோயில் பார்க்குறதுக்கே இயற்கை காட்சிங்கள்லாம் நல்லாயிருக்கும். வீட்டில் இருந்தே தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு சிப்ஸு, பகோடா எல்லாம் வச்சு அங்கேயே லஞ்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். நிறைய கடைங்க இருந்தது. பௌர்ணமின்றதால நிறைய வெஜிடேபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக விற்றுது. சுற்றி மரங்க நிறைய இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்யமாக இருக்கும் இந்த கோயில். நிறைய நாட்டு காய்கறிகளாம் நிறைய விற்கிது பாருங்க. அனுமந்தபுரம் பக்கத்திலேயே ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கருமாரியம்மன் சிலை 45 அடியில் கட்டுறாங்கங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது அந்த அம்மன். அதை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வீடு திரும்பிட்டோம் ஈவினிங். இப்படி தாங்க எங்கள் குலதெய்வ வழிபாடு நடந்துச்சு. தேங்க்யூ.